மலையாளம் தமிழ் என பல மொழிகளிலும் திரைப்படங்களில் நடித்து தனக்கு என்று அதிக அளவில் ரசிகர்களையும் வைத்திருந்த ஷகிலா இதுவரைக்கும் அவர் வைத்திருந்த பெயரையும் இவருக்கு இருந்த இமேஜையும் மாற்றிக்காட்டியது குக் வித் கோமாளி நிகழ்ச்சிதான். விஜய் டிவியில் ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொள்கிறார் என்றதும் இவருடைய ரசிகர்கள் இவருக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்து வந்தனர். அவரைப் போலவே குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலமாக புகழின் உச்சியில் வலம் வந்து கொண்டிருக்கும் அஸ்வின் தற்பொழுது திரைப்படங்களில் அறிமுகமாகியிருக்கிறார். ஆனால் இவர் நடித்த என்ன சொல்ல போகிறாய் திரைப்படத்தை பற்றி சமூக வலைத்தளத்தில் பரவலான கருத்துக்களை நெட்டிசன்கள் வெளியிட்டு வருகின்றனர். இவருடைய தீவிரமான ரசிகர்கள் அவருடைய படத்திற்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் நிலையில் நெட்டிசன்கள் படம் நன்றாக இல்லை என்றும் ஒரு முறை மட்டும்தான் பார்க்க முடியும் என்றும் விதவிதமான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். அஸ்வினுக்கு ஆதரவாக தற்போது ஷகிலா தன்னுடைய வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் படம் நன்றாக இருக்கிறது, ஆனால் நன்றாக இல்லை என்று நினைத்தால் பார்ப்பவர்களின் கண்களில்தான் தப்பு இருக்கிறது. படத்தில் அஸ்வின் அழகாக ஓவர் ஆக்டிங் இல்லாமல் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுபோல இரண்டு நடிகைகளும் இருக்கிறார்கள். ஆனால் அஸ்வின் 40 படங்களை நான் புறக்கணித்து இருக்கிறேன் என்று கூறி உங்கள் வாயில் அவள் தந்துவிட்டான். அதனால் நீங்கள் உங்கள் இஷ்டத்திற்கு கண்டமேனிக்க அவர் மீது கோபத்தில் பேசுகிறீர்கள். எதற்காக இப்படியெல்லாம் செய்கிறீர்கள்? ஒரு படத்தை எடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை பேர் உழைப்பு அதில் இருக்கிறது தெரியுமா? அதை இப்படி குறை சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் படத்திற்கு ரிவ்யூ சொல்கிறேன் என்று இஷ்டத்திற்கு பேசக்கூடாது, படத்தை ஒரு முறை மட்டும்தான் பார்க்க முடியும் என்று கூறிய ரசிகர்களுக்கு எல்லோரும் படத்தை ஒரு முறைத்தானே பார்ப்பார்கள், அடிக்கடி பார்த்து கொண்டு இருப்பதற்கு நீங்கள் என்ன வேலை இல்லாதவர்களா? நாட்டில் எவ்வளவோ முக்கியமான வேலைகள் இருக்கிறது, அதை பற்றி எல்லாம் பேசாமல் இப்படி அடுத்தவர்களை குறை கூறி கொண்டிருப்பது எவ்வளவு மோசமான செயல் தெரியுமா? பரவி வரும் தொற்று கிருமிகளை பற்றி ஏதாவது பேசி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், ஆனால் அதை பற்றி எல்லாம் பேசாமல் இப்படி செய்கிறார்கள் என்று கோபத்தோடு தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்.